அனைவருக்கும் வணக்கம். நாம் முந்தைய சட்டப்பதிவில் வந்து ஒரு காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்கும்போது அந்த புகாரை பெற்றவுடன் மேண்டட்டரியாக வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்ய வேண்டுமா, அல்லது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யாத போது போலீஸார் வந்து என்ன விதமான நடைமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும், அதற்கு வந்து நம்ம லலிதா குமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2014 கேஸ் லா வந்து நம்ம வந்து பார்த்தோம். இந்த பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அக்யூஸ்டை வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்ய உடனே வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணுமா, இல்லை வந்து இதை பற்றின சட்டம் என்ன சொல்கிறது, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்து என்ன சொல்கிறது, இதை பற்றி அதை தான் வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் சிஆர்பிசி 41 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அக்யூஸ்டு வந்து 7 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டு உள்ள அஃபன்சஸ் வந்து பண்ணும்போது அந்த அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் செய்ய வேண்டுமா, அதுக்கு வந்து கட்டாயமாக அது, அல்லது வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன செய்வார் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த செக்ஷன் சிஆர்பிசி 41 பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து 7 இயர்ஸ்க்குள்ள பனிஷ்மெண்ட் கொடுக்குற அஃபன்சஸுக்காக வந்து ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் வந்து ரீசன்ஸ் வந்து சொல்லணும். அதாவது அந்த அக்யூஸ்டு வந்து தப்பிச்சு வேற எங்கேயாவது போயிடுவார், இல்லை ஃபர்தராக வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு க்ரைமில் வந்து இன்வால்வ் ஆகுவார், இல்லை வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து போயிட்டு மிரட்டுவார், அவங்கக்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணுவார், அப்படி இல்லைன்னா விட்னஸ் அதாவது சாட்சிங்களை வந்து டேம்பர் பண்ணுவார், சாட்சிகளை வந்து மிரட்டுவார், அதேமாரி நீதிமன்ற விசாரணைக்கு வந்து அவர் வந்து ஆஜராக மாட்டார், எங்களுடைய விசாரணைக்கு வந்து முழு ஒத்துழைப்பு வந்து கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவரை கைது செய்யப்பட வேண்டியது வந்து மிகவும் அவசியமாகிறது. இதை தான் வந்து மென்ஷன் பண்ணி அவருடைய ரிமாண்டில் வந்து கொடுப்பார். அந்த ரிமாண்ட் கொடுக்கும்போது ரிமாண்டுக்காக வந்து அக்யூஸ்டியும் அந்த ரிமாண்ட் ஃபார்மையும் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட் வந்து மெக்கானிக்கலாக வந்து ரிமாண்ட் பண்ணக்கூடாது, அவருடைய ஜுடிஷியல் மைண்டை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் நக்கீரன் கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜஸ்டிஸ் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் வந்து நக்கீரன் கோபால் கேஸில் அந்த அரெஸ்ட் பண்ணும்போது போலீஸார் வந்து என்ன நடைமுறைகளை வந்து கடைபிடிக்க வேண்டும், அதேமாரி அந்த அக்யூஸ்ட் பர்சனை வந்து மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட் வந்து அவருடைய ஜுடிஷியல் மைண்டை அப்ளை பண்ணணும், மெக்கானிக்கலாக வந்து ரிமாண்ட் செய்யக்கூடாது. அதேமாரி அந்த ரிமாண்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரிமாண்டில் வந்து போலீஸார் வந்து என்ன மாதிரியான ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க, அவருடைய அரெஸ்ட் வந்து நெசசரியாக வந்து செய்ய வேண்டும், அந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து அவர் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அதில் வந்து சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து அந்த பர்சனை வந்து ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் வந்து ஒரு அரெஸ்ட்டுக்காக வந்து இவ்வளோ வந்து நீதிமன்றங்கள் வந்து சொல்லும் போகிறாங்கன்னா, ஒரு அரெஸ்ட்னால வந்து அந்த பர்சனுடைய பர்சனல் லிபர்ட்டி வந்து வயலேட் ஆகுது. அதேமாரி அந்த ஒரு பர்சனை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டா அந்த பர்சனுக்கு உண்டான அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் அதாவது சமூகத்தில் வந்து அந்த பர்சனை கைது செய்யப்பட்டால் அவருக்கு ஒரு ஒரு கெட்ட பேர் உருவாகுது, இவரை வந்து கைது செஞ்சிட்டாங்க, இவர் மேலே வந்து வழக்கு போட்டுட்டாங்க, இவர் வந்து தப்பானவர் அப்படின்ற ஒரு பார்வை வந்து அவர் மேலே வந்து படுதுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட்டு வந்து 7 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற அஃபன்சஸுக்கெலாம் வந்து மேண்டட்டரியாக பண்ணக்கூடாது, அதில் வந்து நெசசரியான ரீசன்ஸ் இருந்தால் தான் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோகிந்தர் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், அப்புறம் அர்னேஷ் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், நம்ம நக்கீரன் கோபால் கேஸ்லேயும் வந்து இந்த அரெஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதேமாரி இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நபரை அதாவது ஒரு நபர் வந்து குற்றம் செய்துள்ளார், அந்த நபரை வந்து கைது செய்ய வேண்டும், அவர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு புகார் வரும்போது அந்த புகார் சம்பந்தமான அந்த நபர் அவருக்கு வந்து 41A சிஆர்பிசியில் வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணிவிட்டு அவருடைய விளக்கங்களை கேட்ட பிறகு தான் வந்து அரெஸ்ட்டு வந்து நெசசரியாக செய்ய வேண்டியது இருந்தால் செய்ய வேண்டும் அப்படின்றத அர்னேஷ் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ்லையும் சொல்கிறாங்க. அங்கே அந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பதிவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒரு அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது நெசசரியா, இல்லை அந்த எந்தெந்த மாதிரி சஃபிஷியன்ட் ரீசன்ஸ்லாம் இருந்தால் அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் செய்ய வேண்டும், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் வந்து அவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ரீசன் சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் இருந்தால் தான் ரிமாண்ட் பண்ணணும், அதேமாரி மெக்கானிக்கலாக வந்து ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நக்கீரன் கோபால் கேஸில் சொன்னதையும் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ அடுத்த பதிவில் வந்து நம்ம வந்து இதேமாரி சட்டப்பதிவுகளை வந்து நம்ம வந்து பார்ப்போம். இந்த பதிவில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கீழே சொல்லுங்கள், அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஏதேனும் வந்து ஒரு சட்ட தலைப்பை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் அந்த தலைப்புகளை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், விரைவாக வந்து அதை நம்ம தனிப்பதிவாக வந்து போடுகிறோம்.
இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் வந்து மிகவும் நன்றி. தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்க. அனைவருக்கும் நன்றி.